ஆகஸ்ட் 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 11வது ஆசிய ஜவுளி மாநாடு எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா கோவையில். என்றைக்கினா ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1, 2023, அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் நடைபெற இருக்குது. ஓகேங்களா, 11வது ஆசிய ஜவுளி மாநாடு நடைபெறும் இடம் கோயம்புத்தூர். ஓகே, செகண்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா கச்சத்தீவை பற்றி நமக்கு ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து தான் டீடைல்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிபி 1605 மதுரை திருமலை நாயக்க மன்னர்களால் சேதுபதி மன்னர்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த நிலப்பகுதிக்கு பேர் தான் என்ன, கச்சத்தீவு. ஓகேங்களா, அப்போ இது வந்து தமிழர்களோட பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த கச்சத்தீவுக்கு ஃபர்ஸ்ட் வழங்கப்பட்ட பேர் என்னென்னா பச்சை தீவு அப்படிங்கிறதா, அதுதான் வந்து மருவி கச்சத்தீவு அப்படின்னு வழங்கப்பட்டுச்சுன்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னா கச்சம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா ஆமை அப்படிங்கிறது பொருள், ஸோ அதனாலையும் கச்சத்தீவு அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட முன்னாள் பிரதமரான வாஜ்பாய் என்ன சொல்கிறாருன்னா சொல்லியிருக்காருன்னா இதை வந்து வாலித்தீவு அப்படின்னு சொல்லி தான் கச்சத்தீவை சொல்லுவார். ஏன், ஓகேங்களா, ஓகே. இதோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 285 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இது வந்து இந்திரா காந்தி அவர்கள் 1974 கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இலங்கையோட பிரதமராக இருந்தது யாருன்னா சிறிமாவோ பண்டாரநாயகா. இவங்க வந்து எந்த ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காவில் விமானப்படைத்தளம் வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை வைக்க விடாதுங்க அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி சொன்னப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கச்சத்தீவை வந்து எங்களுக்கு தந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் வந்து கச்சத்தீவை இலங்கைக்கு வந்து இந்திரா காந்தி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ரீசன் சொன்னது இதுதான், ஸோ இந்த மாதிரி அரசியல் காரணங்களுக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஸ்டில் வந்து ஒரு ஒப்பந்தம் தானே தவிர நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படவில்லை, அதனால நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா. கர்நாடகாவில் இப்போ வந்து ஒரு 5 ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கிரகலட்சுமி திட்டம்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ தமிழ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா குடும்பலட்சுமி திட்டம். இது வந்து குடும்ப மகளிருக்கு மாதம் 2000 உரிமை வழங்குறது, அதாவது தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குறாங்கல்ல அது மாதிரி கர்நாடகாவில் 2000 ரூபா மாதம் மகளிருக்கு வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த குடும்பலட்சுமி திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம். இந்த திட்டத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா சக்தி திட்டம். தமிழ்நாட்டில் வழங்குற தமிழகத்தில் இலவச பேருந்து திட்டத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா விடியல் பயண திட்டம்னு, அது வந்து கர்நாடகத்தில் சக்தி அப்படிங்கிற பேர் அழைக்கப்படுது. அடுத்தது வீட்டுக்கு மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குற திட்டம் குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் தலா 10 கிலோ அரிசி வந்து கொடுக்குறாங்களாமா. ஸோ இந்த ஸ்கீமுக்கு பேர் அன்னபாக்கியா அப்படிங்கிறது. அடுத்தது வேலையில்லா பட்டதாரி மற்றும் பட்டயதாரிகளுக்கு 2 வருஷத்துக்கு பட்டதாரி அப்படின்னா 3000 ரூபா, பட்டயதாரி அப்படின்னா 1500 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து இளைஞர் நிதி. இந்த இளைஞர் நிதி தவிர பாக்கி 4 ஸ்கீமுமே வந்து பெண்களுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்க ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு. ஸோ புவிசார் குறியீடு வந்து இப்போ 2 பொருட்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து பீன்ஸ், இன்னொன்று வந்து சுலாய் தேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த சிவப்பு பீன்ஸுக்கு வந்து இந்த டோடா, ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற டோடா அப்படிங்கிற மாவட்டத்தில் என்ன பேர் வழங்குறாங்க அப்படின்னா பதர்வா ராஜ்மாஷ் அப்படிங்கிற பேர் தான் வழங்குறாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ரம்பன் அப்படிங்கிற மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிற சுலாய் தேன், இது வந்து ஸ்பெஷல் தேன். ஸோ இதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் புவிசார் குறியீடு ஸ்டார்டிங் வந்து 1999 ஃபர்ஸ்ட் வழங்கப்பட்ட பொருள் டார்ஜிலிங் டீக்கு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் பட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ புவிசார் குறியீடு அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளுக்கான அங்கீகாரம் கொடுக்குறது. ஓகேங்களா, அறிவுசார் அங்கீகாரம், அதாவது ஜஸ்ட் லைக் காப்பிரைட் மாதிரி தான். அண்ட் அந்த பொருட்கள் வந்து அந்த இடத்துல அந்த பாரம்பரியமாக விளைவிக்கக்கூடிய இடங்கள் வந்து வேறு யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக கொடுக்குறது தான் இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது. நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் தமிழகத்தில் 3 பொருட்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஜடேரி, நாமக்கட்டி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் மட்டி வாழைப்படம், அதுக்கப்புறம் வந்து வீரவநல்லூரில் வந்து செடிபுட்டா சேலை. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிறிய நீர்ப்பாசனம் வந்து சிறிய ஸ்மால் இரிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மேக்ஸிமம் வந்து நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்குது இந்தியாவில். எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 94.8% வந்து நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த சிறிய நீர்ப்பாசனம் எங்கே அதிகமாக நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் தான். எவ்வளோ சிறிய நீர்ப்பாசனம் இருக்குது அப்படின்னா 39.76 லேக்ஸ் நீர்ப்பாசனங்கள் இருக்குது. செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, தேர்ட் மத்திய பிரதேஷ், ஃபோர்த் வந்து தமிழ்நாடு, ஃபிஃப்த் வந்து தெலுங்கானா. அண்ட் இந்த 5 மாநிலங்களுமே இந்த நீர்ப்பாசனத்துக்கு வந்து நிலத்தடி நீரை தான் பெரிதும் நம்பியிருக்கு. அதுவும் தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா 97.9% வந்து நிலத்தடி நீர் தான் நம்பியிருக்குன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ககன்யான். ககன்யான் அப்படிங்கிறது விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புகிற திட்டம். இதுக்கு வந்து மகேந்திரகிரி, திருநெல்வேலியில் இருக்கிற மகேந்திரகிரி இஸ்ரோட ப்ரொபல்ஷன் சென்டரில் வந்து சோதனை நடந்து இரண்டாம் கட்ட சோதனை நடந்தது, அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ககன்யான் வந்து எப்போ விண்ணில் அனுப்ப போகிறாங்கன்னா 2024. இதில் வந்து 3 விஞ்ஞானிகள் வந்து அனுப்ப போகிறாங்க. அண்ட் இந்த 3 பேரும் வந்து 2 வீக்ஸுக்கு வந்து தங்கி இருந்து அங்கே சில ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரகிரி போர்க்கப்பல், இது வந்து இந்திய கப்பற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்குது நாளை. ஓகேங்களா, இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 17 ஆல்ஃபா P17A அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் வந்து டோட்டலாக ஒரு 7 கப்பல் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. இது வந்து 7வது கப்பல் நாளைக்கு அர்ப்பணிக்க போகிறாங்க. அண்ட் இது வந்து எங்கே இது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது தான், எங்கன்னா மும்பை மசஹான் கப்பல் கட்டும் தளத்தில் வந்து தயாரிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்தது இதில்
அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 2019 இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 19 வரைக்கும் 5 போர்க்கப்பலை வந்து ஆல்ரெடி நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. 6வதா ரீசெண்டாக அர்ப்பணிக்கப்பட்ட போர்க்கப்பல் INS விந்தியகிரி அப்படிங்கிறது. அண்ட் அப்போ மீதி 5 எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி, உதயகிரி, தாராகிரி, ஹிம்கிரி, துணாகிரி. இதில் இந்த நீலகிரி அப்படிங்கிறது வந்து 2019 ஃபஸ்ட்டாக நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அண்ட் இந்த INS விந்தியகிரியை வந்து நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க தான் வந்து நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருப்பாங்க. இப்போ இந்த மகேந்திரகிரியை யார் அர்ப்பணிக்க போகிறாங்க அப்படின்னா ஜகதீப் தங்கரோட ஒய்ஃப் அவங்க நம்ம வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து அர்ப்பணிக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஹிம்கிரி, துணாகிரி, விந்தியகிரி இந்த மூணுமே வந்து கொல்கத்தாவில் இருக்க கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்தில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மற்றதில் நீலகிரி, உதயகிரி, தாராகிரி அண்ட் மகேந்திரகிரி இது எல்லாமே நமக்கு வந்து மசகான் மும்பையில் இருக்க மசகான் கப்பல் கட்டும் தளத்தில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ.